பருவம் மூன்று தமிழ் அழகு ரெண்டு கட்டரமும் கட்டி வெள்ளமும். இதில் உள்ள கற்றல் விளைவுகள் வந்து கதை சூழலில் தொடர்ச்சியான நிகழ்வுகளை புரிந்து கொண்டு படங்களை பார்த்து உரையாடுவர், உற்று கேட்பர், நயம் பாராட்டுவர், கதை கூறுவர். எழுத்துக்களின் ஒளி வரி வடிவங்களை அறிந்து ஒப்பிட்டு பொருத்தி சொற்களை அடையாளம் கண்டு படிப்பர், எழுதுவர். அறிந்த படித்த சொற்களுடன் தொடர்புபடுத்தி சொற்களின் பொருளை அறிவர், பயன்படுத்துவர். எழுதும் முறை அறிந்து எழுத்துக்களை எழுதுவர். எழுத்துக்களை இணைத்து சொற்களை தொடர்களையும் பார்த்தும் கேட்டும் எழுதுவர். அறிந்த சொற்களை கொண்டு எளிய வர்ணனை சொற்களை பயன்படுத்தி சிறு தொடர்களை எழுதுவர். ஒத்த ஓசையுடைய ஒத்த ஒழிப்புடைய மயங்கொழி சொற்கள் அமைந்த சொற்கள் தொடர்களை படித்து நா நெகிழ் நா பிறல் பயிற்சி பெறுவர். ஆர்வமூட்டல். இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஒரு குறிப்பு கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏற்றால அவங்க மாணவர்கள் அதுக்கு விடையை கூறுறதுக்கு கைகளை மட்டும் உயர்த்தினா போதும். இத்தவருக்கு விடை சொல்ல வாய்ப்பு உண்டு. ஒருவர் ஒரு விடை தான் கூறணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடை மட்டுமே வாய்ப்பு. யார் முதலில் சரியாக விடையை கூறுகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர். விளையாடாமா? காட்டிலும் இருக்கும், ஊருக்குள்ளும் இருக்கும், தெரியுமா அப்படின்னு சொல்லி கையை வைத்துச்சுனேன். இதற்கு உயிர் இருக்கும், யாருக்கு தெரிஞ்சால் கையத்துக்க சொல்லணும். ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும், கூட்டமாக வாழும், இனிப்பை விரும்பி உண்ணும், பாதையில் குறுக்கிட்டால் கடித்துவிடும், ஆறு கால்கள் இருக்கும், சேமிக்க பழக்கம் உண்டு, வரிசையாக செல்லும், சுறுசுறுப்பாக இருக்கும், அதன் இனத்தில் இது சற்றே பெரியது, கருப்பு நிறத்தில் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் டக்குன்னு நினைச்சிருவாங்க, சுறுசுறுப்புனால என்ன வந்துடும், எறும்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் கட்டெறும்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுமா? அதெல்லாம் ஒரு கதை. அந்த கதையில் வந்து தலைப்பை சொல்லக்கூடாது, அந்த கதையை மட்டும் சொல்லணும். ஒரு மாலை நேரத்தில் நிலாவின் வீட்டில் வந்து அம்மா வந்து கெண்டி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாங்க. வந்து வாசலில் இருந்த செங்கலை அடுப்பை வந்து பற்ற வைத்து கெண்டி இருந்த பாலை ஊற்றினார். ஊற்றினோடனே அங்கே இருந்த பாலில் வந்து கலப்பதுக்காக சர்க்கரையை வச்சுருந்தாங்க. அதை பார்த்து வந்து தூரத்துலேருந்து அந்த கட்டெரும்பு பார்த்துட்டு அதை பார்த்த உடனே உடனே வந்து என்ன செஞ்சுது, அந்த வெள்ளத்தை எடுக்க வேகமாக வந்துச்சு. அப்போ பார்த்து வழியில் எண்ணெய் இருந்தது, எண்ணெயில் அது சிக்கிக்கிட்டு சிக்கினோடனே கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சுது, கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. விளக்கு இல்லாமல்னால அது என்ன செஞ்சுது, தத்தளிச்சிக்கிட்டு இருந்தது. மழை வரும் போல இருக்க ஈட்டாகிட்டத அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. நிலா வந்து என்ன செய்யுதா, கோழிகளுக்கு திருவரத்தில் இந்த கோழிகளை அழைச்சி அதுக்கு நெல் போட்டு உடச்சலாம். அந்த கட்டெரும் பக்கத்தில் ஒரு நெல் வந்துச்சு, கரண்ட் வந்துச்சு, மின்சாரம் வந்தோடனே பார்த்தா அதில் வந்து என்ன செஞ்சுது, இந்த எறும்பானது ஆகா நம்ம தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நெல்லில் ஏறி வெளியே வந்துடுது. இன்னும் வேகமாக போகுது, அங்கே இருக்குமே வெள்ளம், அந்த அம்மா வச்சுருந்தாங்களா, நம்ம போய் எடுத்துக்கலான்னு வேகமாக வருது. அப்போ பார்த்தா அந்த அம்மா என்ன செய்தாங்க, ஏய் எங்கே வந்துருக்க அப்படின்னு சொல்லி எறும்பு தள்ளி விட்டுட்டு அந்த வெள்ளத்தை தூக்கி பாலில் போட வராங்க. அப்போ அம்மா நிலா வந்துடுவாள். வந்தோடனே சொல்லுது, அந்த சின்ன கட்டை எறும்புக்கு கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிங்க, நம்ம கொண்டாங்கம்மா வெள்ளத்தை சொல்லி வெள்ளத்தை தூக்கி போடுறதா. இந்த கதையை வந்து மாணவர்கள்ட்ட சொல்லி இது என்ன என்ன கதை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்கள் வந்து அதை என்ன செய்வாங்க, கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் அப்படின்னு சொல்லி தலைப்பை சொல்ல வைக்கணும். கலந்துரையாட சொல்லணும். அதுக்கடுத்து எறும்புகளுக்கு தம்மை விட 20-50 மடங்கிற்கு மேல் அதிகமான எடையை தூக்க முடியும். எறும்புகளுக்கு நீந்த தெரியும். எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது. எறும்புகளின் உடலில் ரத்தம் கிடையாது. அதாவது எறும்புகளுக்கு 2 வயிர்கள் உண்டு. எறும்பு கூட்டத்தின் ராணி எறும்பு இறந்துவிட்டால் அந்த எறும்பு கூட்டம் சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழும். எறும்பை பற்றி அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க. அதுபோல் பூச்சிகள் மரவைகள் விலங்குகள் வந்தால் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் மாணவர்களுக்கு சொல்லணும். அதுக்கு உணவளிக்கணும், அது சிறு உயிரமாக இருந்தாலும் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு கலந்துரையாடணும்னா சொல்லணும். அப்புறம் எழுத்தறிவோம். ஏற்கனவே இந்த கதையில் வந்தது இல்லையா, அந்த எழுத்துக்களை மாணவர்களை எழுத்தறிய செய்யணும். அதுக்கு என்னென்னா,
ஏற்கனவே சொல்லிப்போம்ல, கெண்டி, செங்கல், கட்டரும்பு, எண்ணெய், தெரு, நெல் பெட்டி, மெழுகுவத்தி, வெள்ளம். இதில் வர்றது என்னது? கே, சே, டே, நே, தே, நே, பே, மே, வே. இந்த எழுத்துக்களை வந்து மாணவர்களுக்கு எழுத்துக்களை சொல்லி அந்த இதை அது எப்படி உருவானதுன்னு ஏற்கனவே நம்ம இக்கு கூட்டலாம் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இக், இக், ஏ, கே, அப்புறம் இக்கு, ஏ, கே, இங்கு கூட்டல் ஏ, நே, இப்படி சொல்லி கடைசி வரைக்கும் இந்த வரிசைகளை இன்ன வரைக்கும் இந்த வரிசையை அவங்க மாணவர்களை படிக்க சொல்லணும். நீயா நானா ரெண்டாவது செயல்பாடு. குழந்தைங்களை ரெண்டு குழுக்களாக பிரித்து கரும்பலகையில் இந்த மாதிரி காவரிசை ரெண்டு தான் எழுத வச்சுக்கணும். மாணவர்கிட்ட இப்போ டே அப்படின்னு கொடுத்தா ரெண்டு மாணவர்கள் உடனே ஓடியே வந்து யார் ஃபஸ்ட்டு வைக்காங்களோ அவங்களுக்கு மார்க்கு இப்படி வச்சு காமிக்கணும். இதே திருப்பி திருப்பி மாணவர்களை ரெண்டு குழுக்கள்லேருந்து வந்து வந்து செஞ்சு யாருக்கு அதிக மதிப்பணும் அவங்கள பாராட்டணும். இதுதான் நீயா நானா விளையாட்டு. மூணாவது செய்தித்தாளில் வட்டமிடுவேன். செய்தித்தாளில் வே, பே, மே, தே, நே, இந்த மாதிரி மாணவர்களை வட்டையிட சொல்லணும் செய்தித்தாளில். நாலு கரும்பலகையில் எழுதுவேன். இக்கு கூட்டலையே கே அப்படின்னு சொல்லி இந்த 18 எழுத்துக்களையும் மாணவர்கள் வந்து கரும்பலகையில் கீழ்மட்ட கரும்பலகையில் போய் உட்காந்து அதை எழுத வைக்கணும். இது போக மொட்டு மலர் நிலையங்களுக்கு வட மொட்டுக்கு வந்து வட புதிர் சொற்புதிர் செயல்பாடுகள்லாம் செய்ய வைக்கணும். ஒரு விடுகதையை படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல் மலர் நிலையில் உள்ளவங்களுக்கு. அதில் வந்து 1000 அறைகள் கொண்ட மிக பெரிய மிட்டாய் கடை எது அப்படின்னு கேட்டால் அவங்க தேங்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன அப்படின்னா வெண்டைக்காய். இப்படி விடுகதையை நிறைய மாணவர்களுக்கு சொல்லணும். பயிற்சி நூல் எடுத்து அந்த முடித்ததுக்குள்ள வரைக்கும் உள்ளதை எழுத வச்சிடணும் மாணவர்களை. 5 சொல்லறிவோம். எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். என்ன படமும் இருக்குது சொல்லும் இருக்குது. இந்த படத்தை பார்த்தோன்னா செங்கல் அப்படின்னு சொல்லி சேயிங்க இல் செங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எல்லா படித்த எழுத்தறிவோம்ல உள்ள எழுத்துக்களை ஃபுல்லாக இப்படி எழுதி வச்சுருக்கோம். அதை மாணவர்களை படிக்க வைக்கணும். எழுத்தறிவோம்ல நம்ம ஏற்கனவே படித்த வார்த்தைகளை தான் இதில் சொல்ல வைக்கணும் சொல்லறிவோம். 6 கண்டுபிடி கைத்தட்டு. கண்டுபிடி கைத்தட்டு இந்த மாதிரி கரும்பலகையில் அந்த எழுத்தறிவோம்ல சொற்களெல்லாம் அதில் எழுதி அதில் கைப்படம் வரைஞ்சி வச்சுருக்கணும். ஒவ்வொரு மாணவனையாக ஒரு துண்டு சீட்டை எடுத்துகிட்டு போய் அதை வந்து கரெக்டாக கரும்பலகையில் எழுதியிருக்க கை இருக்கும் இல்லையா அதில் கொண்டு வைக்கணும். அதில் எல்லோரும் வச்சாங்கன்னா வச்ச பையன் கரெக்டாக வச்சிட்டான்னா அவனை பாராட்டணும். கரெக்டாக அந்த இதில் கொண்டு போய் அவன் கையை வச்சான்னா அதில் அவனை பாராட்டணும். இப்படியே எல்லாத்தையும் மாணவர்களையும் அந்த சின்ன சின்ன துண்டில் எழுதி போட்டுருக்கோம்ல அதை கண்டுபிடிச்சி அதில் கொண்டு வைக்கணும். இதுதான் கண்டுபிடி கைத்தட்டு. மொட்டு மலர் நிலை மாணவர்களை படத்தை பார்த்து பேசணும், சிறு தொடர்களை உருவாக்க சொல்லணும் அப்படின்லாம் மாணவர்களை கொடுக்கணும். அப்புறம் பயிற்சி புத்தகத்தில் போய் இதுவரைக்கும் படித்த எல்லாத்தையும் நிரப்ப சொல்லணும். 7 கிழமைகள் அறிவோம். நினைவாற்றல் விளையாட்டுமா? இன்றைக்கி என்ன, இன்று என்ன கிழமை, நேற்று என்ன கிழமை, நாளை என்ன கிழமை, 7 கிழமைகளையும் சேர்த்து ஒரு வாரம்னு மாணவர்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும், சொல்லவும் வச்சுருக்கணும். இந்த கிழமைகளுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் பாருங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை நகையை காணோம், திங்கள் கிழமை திருடன் கிடைத்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வீதிக்கு வந்தான், சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான். மாணவர்கள் 7 மாணவர்கள் வந்து 7 கிழமைகளையும் சொல்ல தெரியணும். கரும்பலகையிலையும் போய் எழுதணும், மாணவர்களை எழுத வச்சிடணும். அதை 8 சொல்லி பழகுவோம். அதில் வந்து இதனோட நோக்கம் வந்து நா பிறல் பயிற்சி பெறுதல். நா நெகிழ் நா பிறல். இதை வந்து மாணவர்கள் வந்து அருமை நிலையில் உள்ளவங்க இல்லாமல் மொட்டு மலர் நிலையில் உள்ளவங்க இதை படிக்கணும். பனைமரத்தில் ஓலை,
ஓலை மேலே பாலை, பாலைக்குள்ளே தேரை, வீட்டு மேலே கூரை, கூரை மேலே நாரை, நாரை பார்த்த தேரை. இதில் வந்து பனைன்னு சொன்னோடனே அவன் வந்து சொல்லணும், அந்த பனை மரத்தில் ஓலை, ஓலை மேலே பாலை, பாலைக்குள்ளே தேரை அப்படின்னு சொல்லணும். வீடு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்லணும், வீட்டு மேலே கூரை, கூரை மேலே நாரை, நாரை பார்த்த தேரை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அதை வந்து திருப்ப திருப்ப சொல்ல வைக்கணும். அப்புறம் பயிற்சி புத்தகத்தில் மாணவர்களை எழுத வைக்கணும். இதோட அந்த பாடம் முடிஞ்சதுமா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.